இலங்கையில் சகோதரன் சகோதரிக்கு நேர்ந்த பரிதாபம். இளைஞர்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பிரான்சில் தீவிரமாக பரவி வரும் வீரியமிக்க டெல்டா வைரஸ் காரணமாக இளம் தலைமுறையினர் அதிகம் பாதிக்கப்படுவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜோர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸின் டெல்டா மாறுபாட்டால் பாதிக்கப்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர் மற்றும் சகோதரி உயிரிழந்துள்ளனர். 43 வயதுடைய ஆண் மற்றும் 60 வயதுடைய பெண் ஆகிய இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இருவருக்கும் சுகாதார பாதிப்புகள் இருந்த போதிலும் வைரஸ் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட இருவரும் உயிரிழந்துள்ளதாக பிராந்திய சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று நோய் மீண்டும் பரவுவதை தவிர்ப்பதற்காக குறித்த பகுதியில் உடனடியாக ஒரு செயல் திட்டம் ஒன்றை செயல்படுத்துவதாக பிராந்திய சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. ஜோர் மாவட்டத்திற்கு அடுத்ததாக லோத் மாவட்டம் டெல்டா வைரஸினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களில் 100,000 மக்களில் 54 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது பிரான்சில் அடையாளம் காணப்படும் கோவிட் தொற்றாளர்களில் 9% 10 வீதமானோர் டெல்டா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களாகும். டெல்டா மாறுபாட்டினால் அதிகமாக இளம் வயதுடையவர்களே பாதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக தடுப்பூசி பணிகளை தீவிரப்படுத்துமாறு சுகாதார பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. உடனடியாக இளம் வயதுடையோர் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது.